இன்றைக்கி சாரணைக்கீரை கடையில் செய்கிறத பார்ப்போம். இதுதான் சாரணைக்கீரை. நம்ம கிராமத்துலலாம் வந்து பசலைக்கீரை வளனைக்கீரைன்னு சொல்லுவாள். இதை அதை பறித்து எடுத்துக்கலாம். எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மண்சட்டியில் ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்து நல்லா வெந்து மசிஞ்ச பிறகு அதில் நம்ம அலசி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அந்த சாரணைக்கீரையை சேர்த்துக்கலாம். சாரணைக்கீரையை சேர்த்து உப்பு போட்டு வேக விட்டுக்கலாம். இது வந்து கல்லீரல் சம்மந்தமாக உள்ள நோய் எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெந்த பிறகு அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த கீரையில் உள்ள தண்ணி இறங்கியிருக்கும், அந்த தண்ணியை தனியாக இருத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கீரையை கடைஞ்சிக்கலாம். கீரையை கடைஞ்சி எடுத்த பிறகு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். கீரையை கடைஞ்சி எடுத்த பிறகு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவைக்கு ஏற்ற மாதிரி மல்லித்தூள் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கலாம். இறக்கின பிறகு தாளிப்புக்கு கடுகு, சீரகம், தட்டி போட்ட பூண்டு போட்டு தாளித்து கீரையில் சேர்த்து இறக்கணும்னா நல்லா கம கம்முன்னு சாரணைக்கீரை கடைகள் ரெடி. இப்போ சமையல் பிடிச்சவங்க வில்லேஜ் சிஸ்டர் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளே.